நங்காட்டுடையின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ட்விட்டர் இப்போதுதான் ஒரு புத்திசாலியின் கரங்களில் இருக்கிறது. டொனால்ட் டிரம்ப். ஐநாவின் தானிய ஒப்பந்தத்திலிருந்து விலக ரஷ்யா முடிவு. இரட்டை கார் வெடிகுண்டு தாக்குதலில் 30 பேர் பலி, 35 பேர் காயம். ஹாலோவின் கொண்டாட்டம் கூட்ட நெரிசலில் சிக்கி 146 பேர் பலி, 150 பேர் காயம். உலகிலேயே மிக நீண்ட பயணிகள் ரயிலை இயக்கி சாதனை படைத்துள்ளது சுவிட்சர்லாந்து ரயில்வே. 10 லட்சம் வேலை வாய்ப்புகள் பிரதமர் மோடி திட்டவட்டம். இனி விரிவான செய்திகள். 10 லட்சம் வேலை வாய்ப்புகள் பிரதமர் மோடி திட்டவட்டம். 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதற்கான நடவடிக்கையில் மத்திய அரசு ஈடுபட்டிருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து குஜராத்தில் காந்தி நகரில் நடைபெற்ற ராஜ்கார் மேளா நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் உரை நிகழ்த்திய மோடி, கடந்த தன்ரேஸ் சுபதினத்தில் 75,000 பேருக்கு அரசு வேலைக்கான உத்தரவுகள் வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதேபோல அனைத்து மாநிலங்களிலும் ரோஜ்கார் மேளாக்கள் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உலகிலேயே மிக நீண்ட பயணிகள் ரயிலை இயக்கி சாதனை படைத்துள்ளது சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்தின் ரயில்வே நிறுவனம் உலகிலேயே மிக நீண்ட பயணிகள் ரயிலை இயக்கி சாதனை படைத்துள்ளது. ஆல்ப்ஸ் மலை நோக்கி இயக்கப்படுகின்ற இந்த பயணிகள் ரயில் மிக நீளமான ரயிலாக இயக்க தேர்வு செய்யப்பட்டுள்ளது. பல அழகான மலை நகரங்கள், 48 பாலங்கள் மற்றும் 22 சுரங்கங்கள் வழியாக ஆல்பைன் இயற்கை காட்சிகளுடன் ரயில் கடந்து செல்லும். 1.9 கிலோமீட்டர் நீளத்துடன் 100 பெட்டிகளுடன் 4 எஞ்சின்களால் இயக்கப்படுகின்ற இந்த பயணிகள் ரயில் 25 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட மலை பயணத்தை நிறைவு செய்ய 1 மணி நேரமாகும் என்று கூறப்படுகிறது. இரட்டை கார் குண்டுவெடிப்பு தாக்குதலில் 30 பேர் பலி, 35 பேர் காயம். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான சோமாலியாவில் அடுத்தடுத்து நிகழ்த்தப்பட்ட இரட்டை கார் வெடிகுண்டு தாக்குதலில் 30 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் மகாதிஷுவில் உள்ள அரசு அலுவலகங்கள், உணவு விடுதிகள் என மக்கள் நடமாட்டம் அதிகமான பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதால் குழந்தைகள் உட்பட ஏராளமானவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடும் என்று அங்கிருந்து வருகின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. அல் கைதா ஆதரவு பெற்ற அல் ஷபா பயங்கரவாதிகளை ஒழிப்பது தொடர்பான ஆலோசனையில் அந்த நாட்டு அதிபர், பிரதமர் ஆகியோர் ஈடுபட்டிருந்த நிலையில் இந்த இரட்டை குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்த்தப்பட்டுள்ளது. ட்விட்டர் இப்போதுதான் ஒரு புத்திசாலியின் கரங்களில் இருக்கிறது. டொனால்ட் டிரம்ப். அமெரிக்காவின் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற ஜோ பைடனுக்கு சான்றிதழ் வழங்க நாடாளுமன்றம் கூடிய போது முன்னாள் ஜனாதிபதி டிரம்பின் ஆதரவாளர்கள் 100,000+ நாடாளுமன்றத்துக்குள் புகுந்து பெரும் கலவரத்தில் ஈடுபட்டனர். போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தி கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனையடுத்து டிரம்ப் வன்முறையை தூண்டியதாக கூறி ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் டிரம்பின் அனைத்து கணக்குகளையும் முடக்கின. அந்த வகையில் ட்விட்டர் நிறுவனம் அவருக்கு நிரந்தர தடை விதித்தது. இதனால் கோபமடைந்த டிரம்ப் ட்ரூத் சோஷியல் என்ற பெயரில் தன்னுடைய சொந்த சமூக வலைதளத்தை உருவாக்கினார். இந்த நிலையில் ட்விட்டர் நிறுவனம் தற்போது எலன் மஸ்கின் வசமாகியுள்ளது. இதையடுத்து டிரம்ப் மீதான வாழ்நாள் தடையை நீக்குவது குறித்து எலன் மஸ்க் சூசமமாக தெரிவித்துள்ளார். டிரம்ப் மீண்டும் அனுமதிக்கப்படுவாரா என்பது குறித்து முடிவெடுக்கும் கவுன்சில் ஒன்றை அமைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிலையில் ட்விட்டர் கைமாறியதை டிரம்ப் வெகுவாக பாராட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில், ட்விட்டர் இப்போதுதான் ஒரு புத்திசாலியின் கரங்களில் இருக்கிறது. இனிமேல் நம் தேசத்தை வெறுக்கும் இடதுசாரி மனநோயாளிகளின் கையில் இருக்காது என்று தெரிவித்தார். ஐநாவின் தானிய ஒப்பந்தத்திலிருந்து விலக ரஷ்யா முடிவு. ஐநாவின் தரக்குடன் நடைபெறுகின்ற தானிய ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையே நடக்கும் போர் காரணமாக கருங்கடல் பகுதியில் வர்த்தகம் தடைபட்டது. துருக்கியின் உதவியுடன் ஐநா நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் கருங்கடல் பகுதியில் வர்த்தகம் நடைபெற ரஷ்யா உக்ரைன் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்நிலையில் கிரீமியாவில் நடத்தப்பட்ட டிரோன் தாக்குதலுக்கு பிரிட்டன் உதவி செய்ததாக குற்றம் சாட்டியுள்ள ரஷ்யா, இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தானிய ஒப்பந்தத்திலிருந்து விலகும் முடிவை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹாலோவின் கொண்டாட்டம் கூட்ட நெரிசலில் சிக்கி 146 பேர் பலி, 150 பேர் காயம்.
தென்கொரியா தலைநகர் சியோலில் ஹாலோவின் கொண்டாட்டத்தின் இடையே ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 146 பேர் உயிரிழந்தனர். இட்டோவான் பகுதியில் நடைபெற்ற ஹாலோவின் கொண்டாட்டத்தில் 100,000+ மேற்பட்டவர்கள் ஒன்று திரண்டனர். பிரதான வீதியையொட்டிய குறுகிய சந்துகளில் முண்டியடித்துக் கொண்டு சென்றபோது ஒருவரையொருவர் கீழே தள்ளி விழத் தொடங்கினர். நெருக்க முடியாத அளவுக்கு நிலைமை மோசமானதால் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு பலர் மயங்கி சுருண்டு விழுந்தனர். 150+ மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கொரோனா கட்டுப்பாடுகளை அந்த நாட்டு அரசு நீக்கிய நிலையில் இந்த கோர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. 2014 படகு மூழ்கிய விபத்தில் சிக்கி 304 பள்ளி மாணவர்கள் உயிரிழந்த கோர சம்பவத்தை நினைவு கூறுவதாக ஹாலோவின் கூட்ட நெரிசல் விபத்து இருக்கிறது.